ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பகவத்கீதையிலே 10வது அத்தியாயம் இப்போ தொடங்குகிறோம். இந்த அத்தியாயத்துக்கு பெயர் விபூதி யோகம், விபூதி விஸ்தார யோகம் என்றும் சொல்லுவார்கள். முந்தின அத்தியாயத்திலே எம்பெருமான் தன் விஷயமான பக்தியை நன்றாக விளக்கினான். பக்தி யோகம் என்பது எப்படி செய்யப்படும் என்பதை நன்றாக விளக்கினான். மேலே அந்த பக்தி வளர்வதற்கான தன் விஷயமான ஞானத்தை நன்றாக கொடுக்கிறான். தான் எப்படிப்பட்டவன், தனக்கு எப்படிப்பட்ட சொத்து இருக்கிறது, விபூதி இருக்கிறது, தான் எப்படி எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக இருக்கிறான், எப்படி எல்லா நன்மைகளும் தன்னாலே ஏற்படுகின்றன என்பதையெல்லாம் இந்த 10வது அத்தியாயத்திலே எம்பெருமான் விளக்குகிறான். பகவத்கீதைக்கு எம்பெருமானார் கீதா பாஷ்யம் அருளி செய்துள்ளார். வேதாந்தாச்சாரியர் தாத்பரிய சந்திரிகை அருளி செய்துள்ளார். ரெண்டுமே சம்ஸ்கிருத வியாக்கியானம். புத்தூர் ஸ்ரீ உ.ஏ. கிருஷ்ணசாமி ஐயங்கார் தமிழிலே மிக விரிவான ஒரு விவரணம் அருளியுள்ளார் இந்த ரெண்டு வியாக்கியானங்களை வைத்துக்கொண்டு. அதைத்தான் நாம் இங்கே அனுபவிக்கிறோம். அதிலே காட்டப்பட்ட பதவுரை ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பதம் பதமாக பிரித்து அர்த்தத்தை காட்டியுள்ளார் புத்தூர் சுவாமி. அதை வைத்துக்கொண்டு சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தின் அர்த்தங்களை நாம் பார்த்து வருகிறோம். இப்போ 10வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. பூய ஏவ மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சக யத்தேகம் பிரியமானாய வக்ஷ்யாமி ஹிதகாம்யயா. எம்பெருமான் தன்னுடைய பெருமையெல்லாம் மேலும் அர்ஜுனனுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அர்ஜுனன் எம்பெருமானிடத்திலே துவேஷம் கொள்ளாமல் எம்பெருமான் தன்னுடைய பெருமைகளை சொன்னால் அதை ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த ஒரு குணத்தையே முக்கியமாக கொண்டு நான் உனக்கு மேலே விஷயங்களை சொல்லுகிறேன் என்று எம்பெருமான் தொடங்குகிறான் இந்த 10வது அத்தியாயத்தை. மகாபாகோ தடக்கையனே, இல்லை பெரிய கைகளை பெரிய தோள்களை உடையவனே, பிரியமானாய தே, என் பெருமையை கேட்டு உகக்கும் உனக்கு, ஹிதகாமியா, என் விஷயமான பக்தி உண்டாவதும் வளருவதும் ஆகிற நன்மையின் பொருட்டு. ஹிதம்னா நம்முடைய நன்மை. அந்த ஹிதத்தை ஹிதத்தின் காரணமாக பூயக மறுபடியும் யத்து பரமம் வச்சக ஏவ, என் பெருமையை விரித்துரைக்கும் யாதொரு மேலான வார்த்தையே, அகம் பக்ஷியாமி, நான் கூறுகிறேனோ, தத்து மே பரமம் வச்சக, அந்த என்னுடைய மேலான வார்த்தையை ஸ்ருணு, கவனமாக கேட்பாயாக. அர்ஜுனா நல்லா இப்போ கூர்ந்து கவனி. நீ என்னிடத்திலே பிரீத்தியுடன் இருக்கிறாய். என்னுடைய பெருமைகளை நான் சொல்லும் பொழுதெல்லாம் அதை நீ நன்றாக ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கக்கூடிய உனக்கு உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய ஆத்மக்ஷேமத்துக்காக நான் மேலும் பல விஷயங்களை எடுத்து உரைக்கப் போகிறேன். இது எல்லாமே என்னுடைய பெருமையை காட்டக்கூடிய விஷயங்கள். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த வார்த்தைகளை நீ கேட்டு புரிந்துகொள், நன்றாக கவனித்துக்கொள் என்று எம்பெருமான் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறான். இரண்டாவது ஸ்லோகம். நமே விதுசுரகணாக பிரபவம் ந மகர்ஷய அகமாதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வசக. தான் எப்படி எல்லோருக்கும் காரணபூதனாக இருக்கிறான் என்பதை முக்கியமாக எடுத்து காட்டுகிறான். தன்னுடைய தன்மைகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, யாருக்கும் தன்னுடைய பெருமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லை என்பதையும் எடுத்து இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறான். சுரகணாகா, தேவகணங்கள், தேவர்கள், பிரம்மா
ருத்ரன், இந்திரன், வருணன் போன்ற தேவதைகள். இவர்களெல்லாம் பெரிய ஞானத்தை படைத்தவர்கள். மே பிரபவம், என்னது பெருமையை, என்னுடைய பெருமையை நான் விதுகு அறியார்கள், அவர்களும் கூட என்னுடைய பெருமையை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கவில்லை. மகர்ஷயக, மகரிஷிகளும் நல்ல புலன்களை அடக்கி ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களான ரிஷிகளும் ந விதுகு அதை அறியார்கள். ஹி, ஏனெனில் தேவா நாம் அந்த தேவர்களுக்கும் மகர்ஷி நாம் ச அந்த மகர்ஷிகளுக்கும் கூட அகம் நான் சர்வசக எல்லாப்படியாலும் ஆதிகி காரணமாய் இருப்பவன் என்றோ. நான் எல்லோருக்கும் காரணமாக இருக்கிறேன். தேவர்களுக்கும் காரணம், ரிஷிகளுக்கும் காரணம், மனுஷர்களுக்கும் காரணம், ஸ்தாவரம் விலங்கு எல்லாவற்றுக்கும் நானே காரணமாக இருக்கிறேன். அப்படி இருப்பதனாலே இந்த தேவர்களும் மகர்ஷிகளும் என்னை நன்றாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இப்போ ஒன்றிலிருந்து இன்னொன்று வருகிறது என்றால், படைக்கப்பட்டதை படைத்தவன் நன்றாக புரிந்து வைத்திருப்பான். ஏன்னால் அவன்தான் அதை படைத்தான், அவனுக்கு அந்த தன்மைகள் நன்றாக புரியும். ஆனால் அந்த படைக்கப்பட்ட வஸ்துக்கு எந்த வஸ்து தன்னை படைத்ததோ அதை பற்றிய ஞானம் முழுமையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த கிரமத்திலே இங்கே தான் ஆதியாக இருக்கிறேன், தான் காரணமாக இருக்கிறேன் என்று அதை காட்டி, அப்படி நான் காரணமாக இருப்பதனாலே தேவர்களும் மகர்ஷிகளும் கூட என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தேவர்கள் மகர்ஷிகளே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள்லாம் புரிந்து கொண்டார்கள் என்பது சொல்லவும் வேண்டுமா என்று அர்த்தம். இது இரண்டாவது ஸ்லோகம். அடுத்தது மூன்றாவது ஸ்லோகம். யோமாம் அஜம் அநாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசம்மூடச மர்த்தியேஷு சர்வ பாபைஹி பிரமுச்சியதே. என்னை நன்றாக உணர்ந்தவன் அவன் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறான் என்று இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுகிறான். பதவுரை பார்க்கலாம். மர்த்தியேஷு அசம்மூடயஹ, மனிதர்களுக்குள் என்னை மற்றவர்களோடு ஒத்தவனாக எண்ணும் மயக்கமற்றவனான எவனொருவன்? மர்த்தியேஷு அசம்மூடக யஹ, மனிதர்களுக்குள் யார் மயக்கமில்லாமல் இருக்கிறானோ அவன். அப்படிதான் அர்த்தம். இந்த இடத்துல என்ன மயக்கம் என்றால் என்னை மற்றவர்களோட சமமாக நினைக்கக்கூடிய அந்த மயக்கம், அந்த மயக்கம் இல்லாதவன். ஏன்னா இப்ப தன்னுடைய பெருமையைத்தான் சொல்லப்போகிறான் எம்பெருமான். தனக்கு எல்லாமே சொத்தாக இருக்கிறது, தான் எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக இருக்கிறான், எல்லாம் தனக்கு சரீரமா இருக்கு என்பதை சொல்ல போகிறான். அப்படி இருப்பதனாலே அவன் எல்லோரையும் விட உயர்ந்தவன் என்பது நன்றாக தெரிகிறது. ஆனா இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளாமல் கலக்கத்துடன் எல்லாமே பகவானும் நம்மை போல ஒருத்தன் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இல்லையா. அப்படி அந்த மயக்கம் இல்லாதவன் அவன் மாம் என்னை அஜம் பிறப்பற்றவனாகவும், என்னை பிறப்பில்லாதவனாகவும். பிறப்பற்றவன்னா கர்மத்தினாலே பிறப்பில்லாதவன். ஏன்னா நேரே எம்பெருமான் பிறந்துதானே, அவதாரம் செய்துதானே அங்க பேசிக்கொண்டிருக்கிறான். அப்ப எம்பெருமானுக்கு பிறப்பு உண்டு, ஆனா அது கர்மத்தினாலே கிடையாது, அவனுடைய இச்சையினாலே. நமக்கு பிறப்பு கர்மத்தினாலே. அதான் நம்மை போல பிறப்பில்லாதவன். அப்படி என்னை பிறப்பற்றவனாகவும், அதிலும் அநாதிம் அநாதி காலமாக பிறப்பற்றவனும், ஏதோ இன்னைக்கு மட்டும் எனக்கு பிறப்பில்லை என்று இல்லை, எப்பொழுதுமே எனக்கு பிறப்பு கிடையாது, ஏதோ இன்னைக்கு நான் பல உயர்ந்த தபஸ்களை எல்லாம் செய்து இந்த பரபிரம்மம் என்ற நிலையை நான் அடைந்து விட்டேன் அப்படிங்கிறதும் கிடையாது, எப்பொழுதுமே எனக்கு பிறப்பில்லை. அநாதி காலமாக பிறப்பற்றவனாகவும் லோக மகேஸ்வரம் ச லோக ஈஸ்வரர்களுக்கும் மகேஸ்வரனாக இருக்கக்கூடியவனாய். லோகத்திலே சிலரை பார்த்தால் நம்ம பிரம்மா, ருத்ரன், இந்திரன், வருணன், அப்புறம் இவர் அவர் என்று பலரையும் பார்த்து இவர்களெல்லாம் ஈஸ்வரர்கள் என்று நாம் பிரமித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் போய் கேட்டவன்னா நல்ல ஞானம் இருக்கும்போது என்ன சொல்லுவார்கள்? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதெய்வம் என்று அவர்கள் நல்ல ஞானத்தில் இருக்கும்போது சொல்லுவார்கள். அப்படி எல்லாருக்கும் லோகத்திலே ஈஸ்வரர்களாக நாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய எல்லோருக்கும் ஈஸ்வரனாகவும் நான் இருக்கிறேன். இதை யார் நன்றாக அறிகிறானோ, அதை தான் மேலே சொல்லப்போகிறார். வேத்தி அறிகிறானோ, அதை நன்றாக அறிந்து கொண்டிருக்கக்கூடியவன் சக அவன் சர்வ பாபைகி, பக்தி உண்டாவதற்கு தடையான எல்லா பாபங்களில் இருந்தும்,
இப்ப சர்வ பாபைஹினா அதுலேயும் ஒரு இந்த சமயத்துல பக்தி யோகத்தை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த பக்தி யோகத்தை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாப்பங்கள், அந்த பாப்பங்களிலிருந்து பிரமுச்சியத்தை விடுபடுகிறான். அவன் அந்த பாப்பங்களிலிருந்து விடுபடுகிறான். விடுபட்டதுனால என்ன பிரயோஜனம்? அந்த பக்தி யோகத்தை நன்றாக அனுஷ்டிக்க முடியும். அப்படி என்னை மற்றவர்களுக்கு சமமாக எண்ணக்கூடிய அந்த மயக்கத்தை இல்லாதவன், அப்படிப்பட்ட அவன் என்னை பிறப்பற்றவனாகவும் நான் அனாதிகாலமாக பிறப்பில்லாதவனாகவும் இருக்கிறேன், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரர்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கிறேன் என்று என்னை புரிந்து கொண்டான் என்றால், அவனுக்கு இந்த பக்தி யோகத்துக்கு தடையாக எந்தெந்த பாப்பங்கள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் போய்விடும் என்று மூன்றாவது ஸ்லோகம். ஆக இந்த மூன்று ஸ்லோகங்களிலே தன்னை நன்றாக புரிந்து கொண்டிருக்கவன் இருக்கக்கூடியவனுக்கு பக்தி யோகத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் போய்விடும் என்று காட்டுகிறான். மேலே நான்காவது ஸ்லோகத்திலிருந்து தன்னுடைய பெருமையை சொல்லப் போகிறான். தனக்கு எப்படி எல்லாம் சரீரமாக இருக்கிறது என்று அதை நன்றாக காட்டப்போகிறான். தனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், தனக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் இதையெல்லாம் நன்றாக மேலே விவரித்து சொல்லப் போகிறான். அதை இப்போ இந்த நான்காவது அத்தியாயத்திலிருந்து நான்காவது ஸ்லோகத்திலிருந்து நாம் பார்க்க போறோம். நான்காவது ஸ்லோகம் ஐந்தாவது ஸ்லோகமும் சேர்த்தே நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல அதை விளக்கும் பொழுது ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்தே விளக்கியிருக்கார். சில சமயங்களே இப்படி இருக்கும், என்னன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்லோகம் இதோட தொடர்புடையதாக இருக்கும். இந்த ஸ்லோகத்துல ஆரம்பித்த அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்துல முடியும். அதனால் இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்தே சில இடங்களில் அர்த்தம் காட்டியிருப்பார்கள். அந்த கிரமத்திலே இங்கே நாம் இதை பார்க்கலாம், ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்து பார்க்கலாம். புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்தியம் தமஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவோ பயம் ச பயமேவ ச. இது நாலாவது ஸ்லோகம். ஐந்தாவது ஸ்லோகம் அஹிம்சா சமதா துஷ்டிஹி தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக் விதாகா. பதவரை பார்க்கலாம். இதில் எம்பெருமான் பல விஷயங்களை எடுத்துக்காட்டி இதெல்லாம் என்னுடைய சங்கல்பத்தினாலே தான் மனுஷர்களிடத்தில் இருக்கின்றன, இங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களிடத்தில் இது எல்லாமே என்னுடைய சங்கல்பத்தினாலே தான் இருக்கின்றன என்று இந்த விஷயத்தை விளக்குகிறான். அதான் மத்த ஏவ பிருத்தக் விதாகா, என்னுடைய சங்கல்பத்தினாலேயே இதெல்லாம் விதவிதமாக நடக்கின்றன என்று அதை காட்டுகிறான். என்னென்ன விஷயங்கிறத பார்க்கலாம். புத்திஹி, புத்திஹி என்றால் மனத்தின் ஆராயும் திறமை. மனம் என்பது ஒரு இந்திரியம், அந்த மனதிலே ஆராயக்கூடிய திறமை இருக்கு. நல்ல ஒரு விஷயத்தை ஆழமாக பார்த்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை, அதுக்கு புத்தி என்று பெயர். அந்த புத்தியும் ஞானம் அச்சித்து சித்து ஆகியவற்றின் வேறுபாடுகளை பற்றிய உறுதி, நல்ல திண்ணமா தெரிந்து கொள்வது, இது அச்சித்து இது சித்து, இது ஞானமுள்ள பதார்த்தம் இது ஞானம் இல்லாத பதார்த்தம் என்று நன்றாக உறுதியாக தெரிந்து கொள்வது. அசம்மோக, ஒன்றை மற்றொன்றாக நினைக்கும் மயக்கத்தின் நீக்கம். ஒன்றை பார்த்து மற்றொன்றாக பிரமிப்பது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மயக்கம், அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவது. க்ஷமா, கோபத்துக்கு காரணம் இருக்கும் போதும் பொறுமையோடு இருத்தல். க்ஷமானா பொதுவா என்ன நினைப்போம், நாம பொறுமையா இருக்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே க்ஷமாக்கு என்ன அர்த்தம் என்றால், கோபத்துக்கு காரணம் இருக்கணும் அப்போ நம்ம பொறுமையாக இருக்கணும். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு ஒருத்தர் வந்து நிறைய பழங்கள் நிறைய புஷ்பம் அதெல்லாம் வந்து கொடுக்குறார், அப்போ நான் அவரிடத்துல கோபமே படலை அப்படி சொன்னா அது பெருமை கிடையாது. எப்போ கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அப்பொழுது கோபம் வராமல் இருப்பது தான் க்ஷமை, பொறுமை என்று காட்டுகிறார். சத்தியம், உண்மையாய் இருக்கும் உண்மையை உரைக்கும் மனப்பான்மை, எப்பொழுதும் உண்மையே பேசக்கூடிய அந்த தன்மை. தமஹ, தமம் என்பது வெளி இந்திரியங்களை தாழ்ந்த விஷயங்களிலே செல்லாதபடி அடக்குதல். சமம் தமம் என்று ரெண்டு சொல்லுவார்கள், ஒன்று உள்ளிந்திரியத்தை அடக்குவது, இன்னொன்று வெளியந்திரத்தை அடக்குவது. தமம் என்பது வெளியந்திரத்தை அடக்குவது. சமஹ, மனத்தை அவ்வாறு அடக்குதல், மனதையும் அடக்க வேண்டும் அப்படி செய்வது. சுகம், சுகம் என்றால் என்ன, ஆத்மாவுக்கு அனுகூலமான அனுபவம். சுகம் துக்கம் இன்பம் துன்பம் இதெல்லாம் ஞானத்துடைய
ஒரு பரிமாணம் தான் அது. அது ஞானத்துடைய வேறு ஒரு நிலையிலே இருக்கக்கூடியது. சுகம் என்றால் அனுகூலமான ஞானம், ஆத்மாவுக்கு அனுகூலமான அனுபவம். துக்கம் ஆத்மாவுக்கு பிரதிகூலமான அனுபவம். பவக அனுகூல அனுபவத்தினால் ஏற்படும் மனத்தின் இன்பம் மிகும் நிலை. அந்த அனுகூல அனுபவத்தினாலே நமக்கு ஒரு இன்பம் மிகும் நிலை ஏற்படுகிறது, அதுக்கு பவக என்று பெயர். அபாவக பிரதிகூல அனுபவத்தினால் ஏற்படும் மனத்தின் துன்பம் மிகும் நிலை. அபாவக என்பது பிரதிகூல அனுபவத்தினாலே ஏற்படக்கூடிய நிலை, அதனுடைய பயனாக இருக்கக்கூடிய நிலை. அடுத்தது பயம், வரப்போகிற துன்பத்தின் காரணத்தை காண்பதனால் உண்டாகும் துன்பம். பயம் என்பது எப்பொழுது ஏற்படும் என்றால், நமக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது, நமக்கு பிடிக்காது நடக்க போகிறது, ஒரு துன்பமான விஷயம் நடக்க போகிறது, அந்த நினைவு தான் பயமாக இருக்கிறது. இப்போ யாரோ நம்மிடத்திலே வந்து நம்மை துன்புறுத்துவார்களோ என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா, அது ஒரு பயம். இப்படி பயம் என்பது இனி வருங்காலங்களிலே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை பற்றி நினைப்பது, அது பயம். அபயம் முற்கூறிய துன்பம் நீங்கி இருத்தல். அப்ப நமக்கு திடீர்னு தெளிவு வந்துடுது, நமக்கு ரட்சிப்பதற்கு எம்பெருமான் இருக்கிறான் என்று ஒரு தெளிவு வருது. அப்ப தெளிந்த உடனே நமக்கு அந்த பயம் போய்விடுகிறது, அது அபயம் ஆகிவிடுகிறது. அதுதான் இங்கே காட்டுகிறார், அந்த துன்பம் நீங்கி இருத்தல். ஏவச்ச ஆகியவையும் அஹிம்சா, பிறர் துன்பத்துக்கு காரணமாய் இராமை. அஹிம்சை என்றால் மற்றவர்களை ஹிம்சிக்காமல் இருப்பது. மனசாலே ஹிம்சிக்க கூடாது, வாக்காலே ஹிம்சிக்க கூடாது, உடம்பாலே ஹிம்சிக்க கூடாது. இப்படி மூன்று விதமான காரணங்களாலும் அந்த அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும். அந்த அஹிம்சை சமதா, பொருள் வரவு செலவு பற்றி தன் விஷயத்திலும் பிறர் விஷயத்திலும் சமமான புத்தி உடையவனாய் இருக்கை. சமதா என்றால் சமமான புத்தியை உடைத்தாய் இருக்கை, நல்ல நிலையான புத்தியுடன் இருப்பது, சமமான புத்தியுடன் இருப்பது. எந்த விஷயத்திலே என்றால், நமக்கு ஒரு நல்ல நன்மை நடக்கிறது, ஒரு பொருள் கிடைக்கிறது, அதை எப்படி நாம் பார்க்கிறோமோ அதே போல அடுத்தவருக்கு நல்லது நடந்தால் அதையும் பார்க்க வேண்டும். நமக்கு ஒரு துன்பம் வந்தால் நம்ம எப்படி இருக்கோமோ அதே போல மற்றவருக்கு ஒரு துன்பம் வந்தால் அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் சமதா. துஷ்டிகி, எந்த ஆத்மாவை கண்டாலும் இன்புறும் இயல்புடையவனாய் ஆதல். எந்த ஆத்மாவை பார்த்தாலும், ஒரு ஆத்மான்னு நாம பார்த்தோம்னா, அந்த ஆத்மாவை மட்டும் பார்த்தோம்னா அந்த ஆத்மா எம்பெருமானுக்கு ஒரு அடிமை, எல்லா ஆத்மாக்களும் பகவானுக்கு அடிமைதான். அந்த நிலையிலே பார்க்கும் பொழுது நாம் எல்லாரை பார்த்தாலும் சந்தோஷத்தை தான் அடைய வேண்டும். தபஹ, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி போகத்தை சுருக்கி உடலை வருத்துதல். தபஸு என்றாலே நம்முடைய உடம்பை வருத்தி கொண்டு சாஸ்திரத்தில் சொன்னபடி சில அனுஷ்டானங்களை செய்வது. இப்ப நாம இஷ்டத்துக்கு உடம்பை வருத்தி கொண்டு இது தபஸு என்று நாம் சொல்ல முடியாது. சாஸ்திரத்தில் எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி சொல்லி நம்முடைய உடம்பை சுருக்கி கொண்டு, நம்முடைய போகத்தை சுருக்கி கொண்டு உடம்பை வருத்தி கொண்டோம் என்றால் நமக்கு நல்ல தெளிவான புத்தி ஏற்படும், நல்ல தெளிவான ஞானம் ஏற்படும் என்று இருப்பதனாலே அந்த தபஸு காட்டப்படுகிறது. தானம், தனது போக்கிய பொருள்களை பிறர்க்கு அளித்தல். தானம் என்பது என்ன? நமக்கு எது விருப்பமோ அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதுதான் உண்மையான தானம். எனக்கு வேண்டாததெல்லாம் எடுத்து வச்சு இதை ஒருத்தர் கொடுக்கிறேன் என்றால் அது தானம் கிடையாது. சாஸ்திரப்படி பார்த்தோம் என்றால் நாம் எதை உகக்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யசக, குணமுடையவன் என்னும் புகழ். யசஸ்னாலே நல்ல புகழ், நல்ல குணமுடையவன் என்று அந்த புகழ். அயசக, தோஷமுள்ளவன் என்னும் பிரசித்தி. அயசஸ், அதாவது யசஸ் இல்லாமல் இருப்பது, இல்லைன்னா தோஷம் இருக்கு என்று பிரசித்தியாக தெரிவது. புகழ்ச்சி இகழ்ச்சி இந்த ரெண்டுமே ஆகியவையும் முதலான பூதானாம் பிருதக்கு பிருதக் விதாக பாவாக, எல்லா ஜீவராசிகளின் பலவகைப்பட்ட மனநிலைகள். இப்படி எல்லா பிராணிகளுக்கும் இந்த மாதிரி பலவிதமான மனநிலைகள் எல்லாம் இருக்கும். இவை எல்லாம் மத்தக ஏவ பவந்தி, என் சங்கல்பத்தாலேயே உண்டாகின்றன. இவை இந்த எல்லா பிராணிகளுக்கும் அந்த சரீரத்தை கொடுத்து அந்த சித் சக்தி, பிரவிருத்தி சக்தி என்றெல்லாம் பலவிதமான ஞானத்தை எல்லாம் கொடுத்து, அவர்களுக்கு அதை செயல்படுத்தக்கூடிய திறமையெல்லாம் நான் கொடுத்து, அவர்களுக்கு இதையெல்லாம் இருக்கட்டும் என்று நான் சங்கல்பித்தால் மட்டுமே இவையெல்லாம் நடக்கும். தன்னிடையே அவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது.
என்ன இது எல்லாமே என்னுடைய அதீனத்திலே இருக்கு, நான் இவைகளை எல்லாம் என்னுடைய அதீனத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று எம்பெருமான் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறான். இதோட 5வது ஸ்லோகம் முடிந்தது. மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎஃப் திருவடிகளே சரணம், ஜிஎஃப் திருவடிகளே சரணம், தூர் சுவாமி திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.